ஒரு ஆளுங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துக்கு நன்றி செலுத்துறதுன்னு சொன்னா, அல்லாஹ் நமக்கு லட்சக்கணக்கான வசதிகளை தந்திருக்கிறான்னு சொன்னா, இதற்கு நன்றி செலுத்துவது வெறும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா பத்தாது. அல்லது வீட்டுக்கு முன்னால ஹாதா மின் ஃபதலி ரப்பி அப்படின்னு எழுதி வச்சா பத்தாது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு உண்மையா நன்றி சொல்றது எப்படின்னு சொன்னா, அவன் எந்த நியமத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நியமத்தை அவனுடைய வழியிலேயே செலவு செய்வது. இதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான நன்றி. அல்லாஹ் எந்த நியமத்தை கொடுத்தானோ அந்த நியமத்தை அவனுடைய வழியிலேயே செலவு செய்வது, இதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்த வேண்டிய உண்மையான நன்றி. அப்படியானால் அல்லாஹ் நமக்கு இந்த செல்வத்தை தந்திருக்கிறான், அதை இந்த சமூகத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோமா? பெருமானார் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் என்பவன் தீமைகளுக்கு பூட்டாக நன்மைகளுடைய திறவுகோலாக இருப்பான். ஒரு முஸ்லீம் தீமைகளுடைய பூட்டு நன்மைகளுடைய திறவுகோல். அப்படியானால் நம்முடைய இந்த செல்வங்கள் சமூகத்தினுடைய நன்மைகளுக்கு பயன்படுகிறதா? இன்றைக்கு நம்முடைய வருமானத்தினுடைய குறிக்கோள், வருமானத்தினுடைய குறிக்கோள் ரெண்டே விஷயங்கள், ஒன்று பிரம்மாண்டமான வீடு, இன்னொன்று திருமணம். இந்த ரெண்டுக்காக மட்டுமே இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், இந்த ரெண்டுக்காக மட்டுமே நாம் இறக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமே இந்த ரெண்டு தான். ஆனால் நம்முடைய சமூகத்தில் எத்தனை தேவைகள் இருக்கிறது பார்க்கிறோம். வட்டி சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு நோயாக பரவி கொண்டிருக்கிறது. நடுத்தர மக்கள் ஒரு அடிப்படை தேவைக்கு கூட வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை நம் சமுதாயத்தினுடைய செல்வந்தர்கள். இந்த நிலையை களைவதற்காக ஒரு வட்டி இல்லாத வங்கியை நிறுவலாம். நமது அண்டை நாடாக இலங்கை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அளவுக்கு கூட அங்கே மக்கள் தொகை கிடையாது. ஆனா இலங்கையில் மட்டுமே 50க்கும் அதிகமான வட்டியில் வங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள முஸ்லீம்களால் சுமார் 8-9 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 50க்கும் அதிகமான வட்டியில் வங்கி செழிப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் சிரமம் இல்லாம இருக்கிறாங்க. இங்கே திருமணத்திற்காக வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு தினவந்தரும் திருமணத்தின் போது மற்ற செலவுகளுக்கு நீங்க எப்படி பணத்தை ஒதுக்குறீங்களோ, அதே போல இந்த சமுதாயத்தினுடைய சேவைக்காக ஒரு 25,000 அல்லது ஒரு 50,000 என்று ஒவ்வொரு நபரும் ஒதுக்கினால் ஒரு வட்டியில் வங்கி நிறுவ முடியும். பரந்த அளவில் நடக்கிறது. நம்முடைய கல்வி சங்கம் சார்பாக ஒரு குறுகிய அளவில் நடந்தாலும் கூட அது இன்னும் விரிவுபடுத்தி நடத்தப்படவில்லை. ஆக நாம் எவ்வளவு செலவுகள் வீண் நிறையங்கள் ஒரு பக்கம் செய்யறோம், இன்னொரு பக்கம் சமுதாயத்திலே வட்டி தலைவிரித்தாடுகிறது. கொஞ்சம் பேங்க்ல போய் பாருங்க, எத்தனை பெண்கள் நிக்கிறாங்க நகையை கொண்டு வந்து, நகையை அடகு வைத்துக் கொண்டு பேங்க்ல நிக்கக்கூடிய பெண்களை கொஞ்சமே பாருங்க. ஊருடைய நிலை எப்படி இருக்கிறது, ஊருடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஊர்ல எத்தனை மக்கள் தங்களுடைய பத்திரங்களை, வீட்டு பத்திரங்களை அடமானம் வைத்து இன்னைக்கு எல்லாம் பேங்க்ல அப்படியே அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டிய கடமை ஒரு ஊருடைய செல்வந்தர்கள், ஊருடைய வசதி படைத்தவருடைய பொறுப்புள்ளையா இது. இதுக்காக நம்ம சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய செல்வம் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும், முஸ்லிம் உம்மத்திற்கு பயன்பட வேண்டும். அப்படி பயன்பட்டால் அந்த செல்வம் அல்லாஹ் விரும்புகிறான், அந்த செல்வந்தர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அவங்க நபிமார்களோடு, சித்தீக்கின்களோடு, சுஹதாக்களோடு மறுமையில் எழுப்பப்படுவாங்க. எனவே நம்முடைய செல்வத்தை கொண்டு இந்த உம்மத்திற்கு நாம என்ன செஞ்சோம்? அதனால இவ்வளவு பெரிய தனவந்தர்கள் இருக்கிற ஊர்ல ஒரு வட்டி இல்ல வங்கி கிடையாது. ஒரு 10,000-20,000 மக்கள் வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை. எத்தனை பைனான்ஸ் கடைகள் இன்னைக்கு பள்ளப்பட்டியில் இருக்கிறது? தெரிந்து பகிரங்கமாக எத்தனை பைனான்ஸ் கடை இங்க பள்ளப்பட்டியில் இருக்குது. இதெல்லாம் வீடுகளில் வைத்துக் கொண்டு வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய எத்தனை நபர்கள், இதெல்லாம் பேங்க்ல தங்களுடைய வீட்டு பத்திரங்களையும் நகைகளையும் வைக்கக்கூடிய மக்கள் எத்தனை நபர்கள். இதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கிறது? நம்முடைய யூனியன் பேங்குடைய மேனேஜர் கூட ஒரு முறை தனிப்பட்ட முறையில வந்து வருத்தப்பட்டு என்று சொல்லிட்டு போனார். இந்த ஊருடைய பல பேருடைய என்னங்க வீடு வந்து இன்னைக்கு பேங்க்ல தான் அடமானம் வைக்கப்பட்டிருக்குது. வேற எந்த ஊரையும் நான் இந்த ஒரு நிலையை நான் பார்க்கலன்னு சொன்னார். இதன் என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையை வந்து ஆடம்பரமா மாத்திக்கிட்டோம். ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கை. சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளணும். சில விஷயங்களை மார்க்கம் அனுமதி அளிக்கும், ஆனா விரும்பாது. ஹலாலது, ஆனா மார்க்கம் விரும்பாது. இப்ப தலாக் இருக்கிறது, தலாக்குக்கு மார்க்கத்தில் அனுமதி, ஆனா அல்லாஹுக்கு பிடிக்காத செயல். ஹலாலிலேயே அல்லாஹுக்கு பிடிக்காத செயல் அது தலாக். சில விஷயங்களை மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, ஆனா மார்க்க விரும்புறதில்லை. அதே போலதான் ஹலாலான உணவுகளை சாப்பிடலாம், எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், ஆனா மார்க்க விரும்புறது எளிமையா சாப்பிடுறது. அதுல துமர் ரதியல்லான அவர்களிடத்துல தண்ணி கேட்டாங்க சஹாபாக்கள். அந்த தண்ணியில தேனை கலந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. உமர் லானு கேட்டாங்க, இது என்ன கலரா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. தேனை ஊத்தி கொண்டு வந்தோம். உமர் சொன்னாங்க, தேனையும் தண்ணீரையும் கலந்தால் சுவையாக இருக்கும் தான், ஆனா நான் இதை குடிக்க மாட்டேன். ஹலால் தான் இது, மார்க்கத்தின் அனுமதி தான், நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக வாழ்ந்தாங்க. இந்த உலகத்திலே சுகங்களை அனுபவிப்பவர்கள் மறுமையில் அனுபவிக்காம போயிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த உலகத்தில் நான் இந்த தேன் கலந்த தண்ணீரை குடித்தால் சுவனத்தின் ஏமத்துகளை நான் இழக்க வேண்டி வருமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொல்லி தேன் கலந்த பானத்தை குடி